ஹர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. காஞ்சிபுரத்தில் அபீத்னு ஒரு பையன் வசித்து வந்தான். பிறப்பால் அவன் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவனுக்கு மகாபெரியவா கிட்ட அளவு கடந்த அன்பு இருந்தது. சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்காக அவன் தினமும் ஆசை ஆசையாக கொன்றை மலர்களை பறிச்சுட்டு வந்து கொடுப்பான். இதனால் மடத்தில் இருந்தவாள்லாம் அவனை கொன்னை அபீத்னு செல்லமாக கூப்பிடுவா. மகாபெரியவா அவனுக்கு பழங்களும் கல்கண்டும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவார். இந்த நிலையில் கொன்னை அபீத்தோட அப்பாவுக்கு வேலை மாற்றல் ஆயிடுத்து. அவர்கள் குடும்பம் காஞ்சியை விட்டு வேறு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுத்து. இனிமேல் மடத்து பூஜைக்கு பூக்கள் பறித்து தர முடியாதுங்கிற வருத்தம் அபீத்தை வாட்டித்து. ஊரை விட்டு கிளம்ப வேண்டிய நாளும் வந்தது. வழக்கம் போல் அன்றைக்கும் கொன்றை பூ பறித்து எடுத்துட்டு வந்திருந்தான். எப்படியாவது பெரியவாளை நேரில் பார்த்து ஊரை விட்டு கிளம்புற விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டான். அன்னிக்குன்னு பார்த்து மடத்தில் ஒரு வித்வத் சதஸ் நடந்துட்டுருந்தது. அதனால் பாவம் அவனால் அன்றைக்கி மடத்துக்குள்ளே நுழையவே முடியல. பெரியவாளை தூரத்தில் இருந்தாவது பார்த்துட்டு போகலாம்னா அதுக்கும் வழி இல்லை. அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்படியே சில நிமிஷங்கள் ஆச்சு. சதஸில் உட்கார்ந்துட்டுருந்த பெரியவா திடீர்னு ஒரு மடத்து ஊழியரை கூப்பிட்டு, சதஸில் பங்கு பெறும் அனைவரையும் வழிவிட்டு உட்கார சொல்லு, வாசலில் பூக்குடலையோட ஒரு பையன் நின்றுருக்கான், அவனை உள்ளே வர சொல்லுன்னு உத்தரவிட்டார். சதஸில் இருந்தவாள்லாம் நகர்ந்து நடுவில் வழிவிட்டு உட்கார்ந்தா. வெளியில் பூக்குடலையோட நின்றுருந்த அபீத் கிட்ட வந்த ஊழியர் அவனை பெரியவா கூப்பிடுறாருன்னு சொன்னார். ரொம்ப கூச்சத்தோட மடத்து உள்ளே நுழைஞ்ச அபீத்து பூக்குடலையே பெரியவா பக்கத்தில் வச்சுட்டு ஓரமாக ஒதுங்கி நின்றான். கருணையே வடிவான பெரியவாளோட கண்கள் கொன்னை அபீத்தின் மீது பதிந்தது. மெதுவாக பூக்குடலைக்குள்ளே கையை விட்ட பெரியவா கை நிறைய பூக்களை அள்ளினார். அபீத்தை பார்த்து புன்னகைச்சார். எனக்கோசரம் தானே கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்களை தன்னோட தலைமையில் அபிஷேகம் பண்ணிட்டார். சதஸில் இருந்த எல்லாரும் வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டுருக்க பெரியவாளோ திரும்பி திரும்பி, எனக்கோசரம் தானே கொண்டு வந்த, எனக்கோசரம் தானே கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பூக்களை அள்ளி அள்ளி தலை மேலே போட்டுண்டார். மிதமிஞ்சிய உணர்ச்சி பெருக்கில் இருந்த அபீத்தோட கண்கள்லேருந்து தார தாரையாக கண்ணீர் வழிஞ்சுது. சபையெங்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன்னு கோஷம் ஒலிச்சுது. நடமாடும் தெய்வமான மகாபெரியவா தன்னோட 100 ஆண்டு ஜீவிதத்தில் அன்பர்களுக்கு எத்தனை எத்தனையோ விதங்களில் அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஆனாலும் மகாபெரியவா கொன்றை மலர்களை தன்னோட தலையில் அபிஷேகம் பண்ணிட்ட இந்த சம்பவம் விதிவிலக்கான ஒன்று. காஞ்சியம்பதியில் பீடாதிபதியாக வீற்றிருந்த பெரியவா சாக்ஷாத் அந்த கைலாசபதியே தாங்கிறதுல பக்தர்கள் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மகாபெரியவா தன்னை எப்போதாவது அவதார புருஷர்னு சொல்லின்றிருக்காரான்னா இல்லவே இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனாலும் எப்போவாவது விதிவிலக்கான ஒரு சில சூழ்நிலைகளில் தன்னை அறியாமல் அவர் தன்னோட அவதார ரகசியத்தை வெளியிட்டதுண்டு. சந்திரமௌலீஸ்வரருக்கான புஷ்பத்தை தன்னோட தலையில் அபிஷேகம் பண்ணிட்டு, எனக்கோசரம் தானே கொண்டு வந்த, எனக்கோசரம் தானே கொண்டு வந்தேன்னு கேட்டது மூலம் நான் தாண்டா அந்த சந்திரமௌலி அப்படின்னு அவர் எவ்வளவு தெள்ள தெளிவாக சொல்லிட்டார். சாக்ஷாத் பரமேஸ்வரனே மானுட சட்டையை தாங்கிட்டு வந்திருக்கார். அவர் காலத்தில் வாழ்ந்த நாம்ப எவ்வளவு பாக்கியசாலி. அவர் பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.